குரு ஒரு தாரக மந்திரம் இந்த தலைப்பில் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே வரோம் நிறைய விஷயங்கள் பாருங்கள் போன குறிப்பில் என்ன பார்த்தோம்னா ஆசிரியர் குரு ஆசிரியர்னு முன்னாலேயே சொன்னோம் ஆசிரியருக்கும் குருவுக்கும் வேறுபாடு இருக்குதுங்கிறது போன பதிவில் பார்த்தோம் இல்லையா அதே போல் தான் இந்த பதிவில் ஞானத்திற்கு ஆசிரியர் தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது குரு தேவையா ஆசிரியர் தேவையா அது ஒரு குறிப்பு இருக்கு இல்லையா அதே போல் ஆசிரியர்கள் மிக உயர்வானவர்கள்ங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் ஆசிரியர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் நாம் நம்மளுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்துக்க முடியலைனாலும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம் விழுறோம் எல்லாம் அவங்க எல்லா குழந்தைங்களும் அவர்களுடைய குழந்தையாக நினச்சி தான் அங்கே பார்த்துக்கிறாங்க தாய் உள்ளம் கொண்டவர்கள் தான் ஆசிரியர்கள் எந்த இடத்துலையும் ஆசிரியர்களை குறைவாக மதிப்பிடவே முடியாது அற்புதமானவர்கள் ஆசிரியர்கள் என்னுடைய மாணவன் இந்த உயர்ந்த நிலையில் இருக்கணும் என்னுடைய மாணவன் ஒரு கலெக்டர் ஆகணும் எங்கிட்ட படித்த மாணவன் ஒரு வக்கீல் ஆகணும் இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் இதை போன பதிவிலேயே பார்த்தோம் மரியாதைக்குரியவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள்லாம் ஆசிரியர்கள் சரி குரு குருன்றதை ஏற்கனவே பார்த்தோம் குருன்னா நாம் வந்து என்ன சொல்கிறோம் எதையாவது தேடி போகக்கூடாது குருக்கிட்ட போனால் எனக்கு இது நடக்கும் தொழில் வளரும் எனக்கு பொருளாதாரம் நிறையா கிடைக்கும் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு குருவை தேடி போகக்கூடாது இதனாலெல்லாம் பலன் இல்லை இப்படின்னு சொன்னோம் ஆனால் உண்மை என்னான்னு பாருங்கள் ஒரு குருவை நாம் தேடுறோம் ஒரு குருவை தேடி நாம் போகிறோன்னா ஏதாவது ஒரு வழி வேணும் இல்லையா நிறைய கவனித்து பாருங்கள் நடைமுறையில் நிறைய விஷயத்த நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு குருவை தேடி போகும்போது முதல்ல எனக்கு ஏதோ உடல் உபாதையாக இருந்ததுங்க இந்த உடல் உபாதை நிறைய மருத்துவர்கிட்ட பார்த்தேன் எனக்கு மருத்துவத்தில் பலன் இல்லை நான் ஒரு குருவை தேடி போனேன் அங்கே போனதுக்கப்புறம் பலன் வந்தது நல்ல மருத்துவர் கிடைத்தார் அந்த மருத்துவத்தால் பலன் கிடைத்தது அப்போது குருவால் பலன் கிடைத்ததா மருத்துவத்தால் பலன் கிடைத்ததா அதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அதே போல் தான் என்னுடைய தொழில் சரிவாக இருக்குதுங்க நான் அந்த குருவை போய் பார்த்தேன் என்னுடைய தொழில் அதுக்கப்புறம் உயர ஆரம்பிச்சிருச்சு இந்த நிகழ்வும் நிறையா இருக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம குருவை தேடிய போகிறோம் ஆனால் ஆரம்ப நிலையில் நாம் எதை தேடி ஒரு பொருளாதாரம் வேணும்னு போகிறோம் ஒரு தொழில் வேணும்னு போகிறோம் ஒரு ஆரோக்கியம் தேவைன்னு போகிறோம் இந்த மாதிரி குருவை தேடி நாம் போகிறது நம்மளுடைய புற தேவைகளுக்கு தான் இது ஆரம்ப நிலைக்கு தான் இது சரி சிறிது காலங்கள் போக போக குருவே என்ன செய்வார்னா முதல்ல இவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது எதனால் இவருக்கு இந்த மாதிரி உபாதைகள் ஏற்படுது இவருக்கு என்ன தேவை இருக்குது எந்த விஷயத்தை இவருக்குள்ளார் இருந்து அழிக்கணும் என குருன்னா அழிப்பவர்னு முன்னால் சொல்லிட்டோம் எதிர்மறையான வார்த்தை அல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற உட்புறமாக இருக்கின்ற தீமைகளை அளிக்கக்கூடியவர் குரு இதையும் பார்த்துட்டோம் இதையும் பார்த்துட்டோம் சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் ஞானத்திற்கு ஆசிரியர் தேவையா குரு தேவையான்னு பார்க்குறோம் இந்த இடத்துல ஆசிரியர்னு சொல்லக்கூடியவர் ஒரு விஷயத்தை புகட்டக்கூடியவர் அதையும் பார்த்தோம் போன பதிவில் நிறைய விஷயங்கள் ஆசிரியர்களை பற்றி பேசியிருக்கோம் அதில் பாருங்க ஆசிரியர் ஒரு விஷயத்தை புகட்டு வரான் நான் இப்படி படித்தா இந்த மார்க் எடுக்கலாம் இப்படி செய்தால் இது நடக்குன்னு புகட்டக்கூடியவரெல்லாம் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு குருங்கிறவர் அழிக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் எதை எதையெல்லாம் நமக்கு உள்புறமாக உட்புறமாக என்னென்ன கழிவுகள் தீமைகள் இருக்கோ அந்த தீமைகள் எல்லாம் அழிக்கக்கூடியவர் குரு அப்படின்னு பார்த்தாச்சு இந்த இடத்துல ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர் நமக்கு திணிக்க முடியாத விஷயம் இதை முதல்ல உணரணும் அடுத்தவங்க வந்து ஒரு ஆசிரியரோ ஒரு பயிற்சியோ ஞானத்தை வந்து உள்ளுக்குள்ளார் பயிற்சியின் பேர்லேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ளே திணிக்க வெல்லாம முடியாது அது ஒரு நிகழ்வு அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம் ஒரு குருவினுடைய அனுகிரகம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் ஆசிரியர்களுக்கு இந்த ஞானத்திற்கும் ஆசிரியர்களை வச்சு பயிற்சி பாடங்களை வச்சு படிக்கக்கூடிய புத்தகங்களை வச்செல்லாம் ஞானம் என்பது நிகழாது இது நிகழக்கூடிய விஷயம் அப்போது ஒரு குருவினுடைய அனுகிரகம் தான் தேவை இந்த இடத்துல குருங்கிறது தான் தேவை ஏன்னா இந்த ஞான தேடுதலுக்கு எதுவெதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவர் குரு தான் நீ ஆசிரியர்கிட்ட போய் எனக்கு நல்ல வருமானத்தில் இருந்தேன் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன்னு சொன்னால் ஆசிரியர் ரொம்ப மன வருத்தப்படுவார் ஐயோ என்னுடைய மாணவனாச்சே ஆச்சே என்னுடைய மாணவன் கீழே இறங்குறானே அது இருக்கும் குருக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா சரிப்பா அப்படின்னு கேட்டுக்கார் அவ்வளோதான் ஏன்னா எது தீமையான விஷயங்களால் நம்ம பொருளை சேர்த்தமோ ஏதாவது ஒரு தீமையால் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அந்த தீமைகளை அழிக்கக்கூடியவர் தான் இவர் ஞானத்தினுடைய தேடுதலுக்கு முழுமையாக போவார் இப்போ இந்த இடத்துல யார் தேவை குரு தான் தேவை ஞானத்திற்கு ஆசிரியர்கள் தேவையில்லை என்பது தான் என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து நிறைய கேட்குறாங்க இது ஞானத்திற்கு ஒரு ஆசிரியர்கள்லாம் வச்சு குழுவாக வச்சு இப்படிலாம் செய்யணுமா அதெல்லாம் இல்லை குரு தேவை குரு இருந்தால் எல்லா நிகழும் இதுதான் உண்மையும் கூட ஜோதிடத்தை பாடமாக படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு ஆண் பெண் இருவாளரில் யாராக இருந்தாலும் சரி எழுது படிக்க தெரிஞ்சவங்க ஆன்லைன்லேயும் படிக்கலாம் நேர்லேயும் நம்மகிட்ட படிக்கலாம் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த கேரள சோழி பிரசன்னம்னு சொல்கிறோம் நூற்றி எட்டு சோழிகளை வச்சுட்டு பலன் எடுக்கிறது இதை வகுப்புகள் நடத்துகிறோம் தாம்பூல பிரசன்னம் வெற்றிலையை வச்சு பலன் எடுக்கிறத தாம்பூல பிரசன்னமும் வகுப்புகளாக எடுக்கிறோம் சொர்ண பிரசன்னம் கோவிலுக்கு பார்க்கக்கூடியது திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன காரணத்தால் திருமணம் ஆகலை பாக்கியம் இல்லாதவங்க எதனால் இல்லை என்ன தோஷங்கள் குடும்ப தோஷத்தை எப்படி எடுக்கணும் இதுக்கு சரியான தீர்வுகள் உண்டா இதெல்லாம் நம்ம வகுப்பில் பார்ப்போம் விருப்பம் இருக்கிறவங்க படிக்கிறதுக்கோ பிரசன்னம் பார்க்கறதுக்கோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் பயனுள்ள விஷயமாக அமையும்